ராமநாதபுரம் அருகே வீடு கட்ட பள்ளம் தோண்டிய போது 2 கோடி ரூபாய் மதிப்பிலான துர்கை அம்மன் சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் களிமன்குண்டு பகுதியைச் சேர்ந்தவர் வைரவன். இவர் கடந்த 24ஆம் தேதி சுனாமி வீடு கட்டுவதற்காக பள்ளம் தோண்டிய போது செல்லப்பா என்பவரின் மண்வெட்டியில் சிலை ஒன்று தட்டுப்பட்டது. இதையடுத்து அந்த இடத்தை தோண்டிய போது 1.5 அடி உயரமுள்ள 5 பொன் துர்கை அம்மன் சிலை கண்டுபிடிக்கப்பட்டது. இச்சிலை குறித்து அரசு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் தனது வீட்டிலேயே மறைத்து வைத்துக் கொண்டார் வைரவன். சில நாட்களில் 5 பொன் சிலை குறித்த தகவல் வெளியில் பரவவும் ராமநாதபுரம் தாசில்தார் மற்றும் அரசு அதிகாரிகள் வைரவன் வீட்டை சோதனை செய்தனர். அப்போது 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 பொன் துர்கை அம்மன் சிலை கைப்பற்றப்பட்டது. மேலும் ஒரு தங்க காசு உள்ள பானையும் கைப்பற்றப்பட்டது. ராமையான்ற வீடு கட்டுறதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்ப தோணும் போது 1.5 அடி உயரமுள்ள ஒரு 5 பொன் சிலை கிடைச்சிருக்கு. அதனுடைய எடை வந்து சுமார் 3 கிலோ இருக்கும். அதை வந்து அவர் வந்து எடுத்துட்டு தகவல் சொல்லாமல் வீட்டில் வச்சிருந்துருக்காங்க. எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு இன்னைக்கு கிராம நிர்வாகம் போய் அந்த சிலையை கைப்பற்றிருக்கோம். வேற எதுவும் கிடைச்சிருக்கா அப்படின்னு நாங்கள் விசாரிச்சுட்ருக்கோம். தீவிரம் பாருது. அதுக்கு கீழே தான் அந்த சிலை ஒரு மூலையில் இருந்துச்சு. மேற்கு மூலையில் மாதிரி வேற எதுவுமே கிடைக்கல. இல்லை, நான் தோண்டி பார்த்தேன், எதுவும் இல்லை. மறு அதோட எடுத்து வீட்டில் வச்சுருந்துச்சு சார். வீட்டில் வச்சுருந்தா அம்மா போட்டுருந்துச்சு. அம்மா போட்டுருந்துச்சுன்னா அதை கொண்டு கொடுக்குற இடத்துல கொடுக்க முடியாமல் போச்சு. சிலை கண்டுபிடிக்கப்பட்டதும் அது குறித்து காவல்துறைக்கு தகவல் கொடுக்காதது ஏன் என்று போலீசார் வைரவனிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.